ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக பண்ணுற பாஸ்தா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு, தண்ணி கொதிக்கும் போது கூடவே கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பாஸ்தாவையும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் காஞ்சதும் அது கூடவே வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பொடி பொடியான பூண்டு, அதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது வதங்கிட்டுருக்க சமயத்தில் இந்த வீடியோவை முதல் வாட்டி பார்க்குறீங்கன்னா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு தக்காளியும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்க கேரட், அதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ணியிருக்க கூஸ், அதுக்கப்புறம் சீவி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் போட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி வைக்கணும். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முட்டை ஆட் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு முட்டை ஆட் பண்ணி அதுக்கு தேவையான பெப்பர் தூளும் போட்டுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வேக வச்சிருக்க பாஸ்தாவையும் போட்டு நல்லா கிண்டி எடுத்தால் சுவையான பாஸ்தா தயார்.